என்னப்பத்து போட்டவதா என்னான்னு தெரியலையே என்ன விட்டு போனதுக்கு யாரோ போட்டவர இந்த நல்ல நாள்ல பெரியவங்க எல்லாம் பார்த்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். கஞ்சம்பட்டி சின்னசாமி மகன் ரத்னமாலாவை ஒயிலாத்தூர் வரதராஜனுடைய மகன் சேதுராமனுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருக்கோம். மாக்கு வெத்தலைய மாத்திக்கோங்க. ஏண்டா கடனை வாங்கி உடனே வாங்கி உடம்ப தேத்து கடங்கார வந்து கேட்டா உடம்ப காட்டுங்கிற கதையா? வாங்கின கடனை மறந்துட்டு வரதட்சணை பேசியா கல்யாணத்தை நடத்த பாக்குறீங்க? பெரியம்மா கல்யாணம் முடியட்டும், வீட வித்தாவது உங்க கடனை அடைச்சிடுறேன். இது சத்தியம். அக்கா அவங்கிட்ட இருந்து எடுத்த பரிச பணம் 5000 ரூபாய் என்கிட்டதான் இருக்கு. மீதி தர வேண்டியது 10000 ரூபாய்தான். அசலுக்கு மேல வட்டி வாங்கிட்டோம். பார்த்து மிரட்டி விட்டுருவோம் அக்கா. முத்து கருப்பு பாசம் காட்டுறியா? ஆம்பளை இறக்கப்பட்டா கடங்காரன் ஆயிடுவான், பொம்பளை இறக்கப்பட்டா புள்ள தாசி ஆயிடுவான். புரிஞ்சுதா? எதையாவது முடிவு பண்ணி இதுங்களை அவுத்து விடு. பாப்பா மாமா அந்த முனிசாமி ரெண்டு இட்லி வெய்ய. சின்ன கருப்பு சொன்னா பாப்பா எந்த வேலையும் செய்யும் போல இருக்கு. ஆமாப்பா என் பொண்ணு சின்ன கருப்பன் நில்லுன்னா நிக்கும், உட்காருன்னா உட்காரும், எழுந்துருன்னா எழுந்திருக்கும். அவ்வளவு ஏன் ஆக எந்த வேலை சொன்னாலும் அவன் சொன்னாதான் செய்யும். பாப்பா கொடுத்த டீ தேவாமிர்தமா இருக்கு. குடிக்கிறது கடனுக்கு இதுல வர்ணிப்பு வரையா? போடா. யோ நீ வாயா, ஒரு கை குறையுது. காசு இல்ல மாமா. ஏப்பா நீயாவது வாப்பா, ஒரு கை குறையுது. என்கிட்டதான் நீ கடன் சொல்லுவியா மாமா? என்னடா வர்ற பய போற பயில எல்லாம் மாமாங்கிறீங்க? மாமா பொண்ண பெத்தவெல்லாம் ஒரு நாளைக்கு மாமா ஆயிட்டே இருந்தோம். எனது அருமை பாப்பா தேநீர் விடுதியின் அதிபர் சின்னக்கருப்பன் அவர்களே, அவரது மாமா நொல்லக்கண் அவர்களே, பாப்பா அவர்களே, இங்கே இட்லியை புட்டு தொட்டு சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். வணக்கம். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு சிறப்பு தேநீரும் என் சகாக்களுக்கு சுமாரான தேநீரும் வேண்டும். பாப்பா மாமா உங்க கையில நேத்து டீ போட்டியே, அது இங்க இருக்கு. அதோ குடா. இந்தா இத அவன காட்டு. ஆ தாய் குழமே. ஐயோ மாமா கால் பிடிக்கிறாரு. யோ சாயா என்னைய திடீர் கால்ல விழுந்துட்டான். இவரு ஒரு பழைய மந்திரி, தாய் குலத்தை பார்த்தா காலில் விழுந்துருவா. எதுக்கு கொலுச கலட்டுறதுக்கா? காலில இருந்து ஆரம்பிப்பாரு மரியாதையே. யோ எப்ப எந்திருப்பான்? ஒரு நாள் அவங்க அவன் தூக்கிட்டு போவையா? அவனை அந்த பக்கம் போட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் ஏன் கூட வாங்க, ரெண்டு வெட்டு வெட்டிக்கலாம். இவன் ஓ ஊரை மட்டும் இல்ல நாட்டையே கெடுத்துருவான். பாப்பா பாப்பா பாப்பா. ஏயா இது என்ன கோட்டா? மூணு தடவை கூப்பிடுற என்னைய? அவன டீ கடையில டீ தான் கேட்பாங்க, பின்ன என்ன பிராண்டியா கேட்பாங்க. பாப்பா மாமா என்ன கேட்டாரு பாத்தீங்களா? கேட்டேன் கேட்டேன். அவனுக்கு இருக்கு கூட. பாவம் நீ, டீ கடையில வேலை செஞ்சு வேலை செஞ்சு கையே இப்படி வெந்து போயிருக்குதே, காலு எப்படி வெந்து போயிருக்கும்? இத பாரு,
நீ மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை நான் ஜம்முன்னு வச்சுக்கிறேன். என்ன கேட்டனா? வீடு காலியா இருந்தா ஒருத்த குடியிருக்க வரத்தான் வருமா? பாப்பா கெடுத்து காலியா இருக்குது, நான் தாலி கட்டலாம்னு வந்திருக்கேன். கட்டிக்க போற பொண்ணு என்ன தைரியம் கேட்பாடா? என்னது, நீ இந்த பாப்பாவை கட்டிக்க போறியா? ஆமாடா. என்னடா சிரிக்க? என்ன டாவா? ஆமாடா. யார பார்த்து டாங்கற? உன்னதாண்டா. சரி போட போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். தாலியோட இருப்பா. யாரு? இவதான் பாப்போம். பாப்போம் போடா. கத்தாடுறா, காது டமார கிழிஞ்சிட போகுது. தெரிஞ்சிடாத. பாத்தீங்களா மாமா, வர்றவன் போறவன் எல்லாம் கைய புடிச்சு எடுத்து தாலி கட்டுறேன்னு சொல்றான். கவலையே படாதே, உனக்காக காட்ட வித்தேன், ஆட்ட வித்தேன், மாட்ட வித்தேன். இப்ப இருக்கிற பத்து வீட்டையும் வித்துட்டு வந்துடுறேன். கடையை பத்திரம் பாத்துக்க, இப்ப மங்கா தாடி கடை இட வச்சிருவான். தாலியோட வரேன். வெட்டிட்டு பாலாம்பிகா, இந்த சின்ன பாண்டி உன் சன்னதியே மடியா நினைச்சு வளருமா? உன்னால நான் சந்தோஷமா இருக்க மாதிரி இந்த ஊரு எப்பவும் சந்தோஷமா இருக்குமா? என்ன சுகமா இருக்கு? இந்த சுகம் தெரிஞ்சதால்தான் ஏறாலும் இறங்க மாட்டானா? இதுல ஏறி பாப்போம். அடாடாடா, இது அதை விட சுகமா இருக்குதே. என்ன அற்ப சுகம் முதலாளி வர வரைக்கும்? முதலாளி வர வரைக்கும் நீட்டுவோம். டேய் அநாத கழுத, ஏன் முன்னாடியே நாற்காலியில உட்கார அளவுக்கு வந்துட்டியா நீ? யோ அடிதடி, ரெண்டு கால் மனுஷன் உட்கார்றதுக்காக தான் நாலு கால் வச்சு செஞ்சிருக்கான். நாற்காலி மூணு கால ஒண்ணு இருக்கு, அது பேர் முக்காலி. ஐயிரம் மீனுக்கு விளாங்கு சட்டைய போட்டனா? டேய் முத்துக்கருப்பா நிறுத்து. அடங்கறவன் நிமிந்தா அடிக்கிற கைக்கு தாண்ட ஆபத்து. என்ன இப்படி எல்லாம் அசிங்கம் பண்ற? நாற்கால உட்கார மச்சான். டேய் நாய, நாய் கூட தான் நாக்கால உட்காருது, இவ உட்கார்ந்தா மச்சான். கூலிக்கார பயலுக்குலாம் ரொம்ப செல்ல குடுக்குறீங்க. கூலிக்கார பய வேலை செஞ்சாத்தான் நம்ம மாதிரி குபேரன் ஸ்டாண்டர்டு அப்படியே நிலைச்சு நிற்கும். இருங்க, நான் அக்கா கிட்ட சொல்றேன். உங்க அக்கா பெரிய அறிஞர், நல்ல தீர்ப்பு சொல்லுவா. போய் உக்கா கூப்பிடு. ஒண்ட வந்த நாயின்னு ஒதுங்கறதுக்கு இடம் கொடுக்கலாம். இப்படி உள்ள கொண்டாந்து உட்கார வச்சு வெஞ்சாமல வீச கூடாது. இப்ப என்னடி நடந்து போச்சு? அது சரிங்க, இப்படியே இந்த கோமாளிக்கு பறிஞ்சு பேசிக்கிட்டே இருங்க. இது எங்க கொண்டு போய் விட போதோ? போ போ தெரியும். விடுறா சின்ன பாண்டி, நாளைக்கு சண்முகம் மெட்ராஸ்ல இருந்து வர்றான். நம்ம கார் ரிப்பேரா இருக்கு, வண்டியை கட்டிட்டு போய் கூட்டுவா. பெரிய தினக்கார் நெல்லடிக்க போய் சொல்லிக்கிற பண்ணையா சொன்னதா முக்கியம் பண்ணு. அந்த வெண்ணெய் கிட்ட போய் சொல்லு. போடா வெண்ணெய், அப்படியே சொல்லிட்டு போ வெண்ணெய் பண்ணைன்னு. ஏக்கா செம்பகத்தை போய் நான் கூட்டு வட்டுமா? டேய் முத்துக்கருப்பு, நம்ம குதிரில இருக்கிற நெல்லு அடுத்த வீட்டு ஒலையில சோறாயிடுமா? இன்னைக்கு சீமச்சாமி 25,000 ரூபாய் ஏழை சீட்டு எடுக்கிறான். அவன் கழுத்து மேல கைய வச்சு அங்கே பணத்தை வாங்கிடு. அது இல்லக்கா, செம்பகத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அவ ஊர்ல இருந்து வந்ததும் நீங்க ரெண்டு பேரும் தானே விடிய விடிய பேசிக்கிட்டு இருக்கு பாருங்க. பெட்ரோல் செலவாகும் வக்கீல போத்தி வீட்டுக்கு பின்னாலதான் நிறுத்தி வச்சிருக்கு. சின்ன பாண்டி உன்ன கூப்பிடு, மாட்டு வண்டி கட்டிட்டு வந்தானே, அதோ பா தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கானா? இதோ வரேன். பையன் யாரு? பையனா இவன்? பையன் இல்ல, கல்யாணம் பண்ற வயசு. பொண்ணு பார்த்தாச்சா? அதுக்குதான் போயிட்டு இருக்கேன், பொண்ணு பாக்கிறதுக்கு. பாத்துக்கடா. உன் சொல்ல நிறுத்துடி, இது வில்லேஜ், வாடி போலாம். ஹாய் வாடினா அப்பு டார்லிங். டேய் சின்ன பாண்டி எந்திரடா. ஒரு ஆம்பளை கூட பார்க்காம டேப் எடுத்து கூப்பிடுறிய? இதே வேற யாரா கூப்பிட்டு இருந்தாங்க? போடா வேலைக்கார நாயே. பொடியும் உங்க முதலாளி நாயே. யூ யூ அது போவாது. முதல்ல மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க பாரு. டேய் பதிலுக்கு நானும் கையை வச்சிருவேன். ஏறி சின்ன பாண்டி, அது பண்ணையார் பொண்ணுப்பா, கொஞ்சம் பொறுத்துக்க. பண்ணையார் பொண்ணா இருந்தா முன்னாடி ரெண்டு கொம்பா மலிச்சிருக்கு, எல்லாருக்கும் இருக்க மாதிரி இருக்குது. அது பண்ணையாருக்கு தெரிஞ்சா ஒண்ணு தானே கோச்சுக்குவாரு. சின்ன பொண்ணு தானே, மன்னிச்சுக்கப்பா. தூக்குடா போட்டிய. இரு
இந்த மம்மி கிட்ட சொல்லி நீ என்ன பண்ற பாரு. சின்னபாண்டி ஒரு பாட்டு ஒன்று பாடு, கேட்டுட்டு வருவோம். இந்த வெயிலுக்கு எள்ளி குடிச்ச மாதிரி இருக்கும்ல. பெரிய ஜெயசுதாஸ் பாடி கீழ்ச்சிட போறாரு. ஜெயசுதாஸ் சின்னப்பதாசன்னு பாட்டை கேட்ட பிறகு சொல்லுங்கம்மா. அதுதான் இல்ல சேலை கட்டா அந்த புள்ள, கேட்டு கடி சின்ன புள்ள, மாமரத்து கிளி புள்ள, தாமர் மைக்கும் அணி புள்ள. சரிப்பா ஆத்தான் கூப்பிடு.
ஏப்பா என்ன அனாதைய பெத்து போட்டு போயிட்டேன் எங்க ஆத்தா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன வளர்த்து ஆளாக்குனது எல்லாமே இந்த கோயிலுக்கு ஆத்தா தான் உன்ன வேணா நான் அத்தன் கூப்பிடுறேன் எல்லாத்தையும் பிள்ளையா இருக்காரு பாத்துக்குவாரு ஏப்பா சின்ன கருப்பு என்ன மாலை கட்டமா வந்து நிக்கிற மாலை மட்டுமா பட்டு வேட்டி பட்டு சேலை பொட்டு தாலி வேற பொண்ணு பாத்திருக்கியா ஏன் வேற பொண்ணு பார்க்கணும் என் மாமா மகன் பாப்பாத்திக்கிட்டாயா என்னது பாப்பாத்திக்கு ரெண்டாவது கல்யாணமா என்ன பாப்பாத்திக்கு ரெண்டாவது கல்யாணமா என்ன சொல்றீங்க உனக்கு விஷயமே தெரியாதா அந்த சாயங்காச்சி விக்கிறானே சக்திவேலு அவனுக்கு உன் மொழ பொண்ணு பாப்பாத்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சியா அடி பாவி இதுக்கு பாப்பாத்தி ஒத்துக்கிட்டாளா உன் மாமா என்ன தப்புக்கு அவ ஒத்துக்கிட்டாயா ஆகணும் என்னது என் மாமன் தப்பு என்ன பண்ணான் ஆமண்ணே ஓ மாமனும் சாயங்காச்சி விக்கிறானே சக்திவேலு ரெண்டு பேரும் வெட்டிச்சிட்டு ஆடிக்காங்க கையில இருந்த காசு பணம் கடை அத்தனை வெட்டிச்சிட்டு தோத்துட்டான் பஞ்சபாண்டவர்கள் பொண்ண வச்சு ஆடி தோத்தத போல உன் மாமங்கார உன் முறை பொண்ணு பாப்பாத்திய வச்சு ஆடி தோத்துட்டான் வேலை வெட்டி இல்லாத மகாஜனங்களே இந்த வடிகட்டின அநியாயத்தை கேளுங்க இந்த பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன்னா இவன் சொன்னாதான் இவன் முதல் இரவுக்கே வருவாளாம் இது என்ன அக்கிரமம் என்ன அநியாயம் தப்பா நினைக்காதீங்க பெரிய மாப்பிள்ள சின்ன வயசுல இருந்தே ராஜா ராணி மாதிரி இவனுக்கு அவ அவளுக்கு இவன்னு வளர்ந்துட்டாங்க இப்ப நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா சின்ன மாப்பிள்ள சொன்னாதான் எதையுமே செய்வா பெரிய மாப்பிள்ள உங்களுக்கு இந்த ஜென்மத்துல முதல் இது நடக்கும்னு எனக்கு தோணல இருக்கிற கண்ணியை நோண்டிடுவேன் இப்படி ஒரு சிக்கல் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் மங்காத்தாவில இவளை ஜெயிச்சிருக்கவே மாட்டேன் சொர்க்கத்துக்கு போக வேண்டிய நேரத்துல இந்த சொறி நாய் தேவைதானா மாமா சொன்னாதான் நான் எதையுமே செய்வேன் மாமானா எனக்கு உசுரு உசுரோ இல்ல கொசுரோ எடா பாவி இப்படி பழி வாங்கிட்டியே தட்டுல அல்வாவை வச்சுட்டு என் நாக்க நறுக்கிட்டியே அப்படிதான் நறுக்குவேன் எது மறுபடியும் ஆமாண்டா சரி ஏண்டா நீ மட்டும் என்னவா காத்துக்கிட்டு முண்டாட்டியே நேத்து வந்து தட்டி போனது மாதிரியா நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ தலை கட்டல உனக்கெல்லாம் ஒரு முதல்ல ஒரு கையில துப்பிட்ட பெரிய மாப்பிள்ள பொறுமை பொறுமை சின்ன மாப்பிள்ள பொறுமை உணர்ச்சி வசப்படாதீங்க பெரிய மாப்பிள்ள அறிவு இருக்கிறாயா உனக்கு முதல் இரவு அன்னைக்கு உணர்ச்சி வசப்படாதேன்னு சொல்றியா சின்ன மாப்பிள்ள சின்ன மாப்பிள்ள பெரிய மனசு பண்ணுங்க முதல் இரவுக்கு அவளை போ சொல்லுங்க ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைங்க சரி ஊருக்காரங்க சொல்லிட்டீங்க பெரிய மனசோட சொல்றேன் பாப்பா இந்த பக்கம் வந்தேன் சொன்னால் கேட்டேன் நேர அந்த ரூமுக்கு போ
போனா போது பொம்பளையாச்சின் பாம்ப புடிச்சேன். பொம்பளை பிள்ளைய பார்த்தா பாம்பு புடிப்பீங்க, நட்டு வாக்களையும் புடிப்பீங்க. அது இல்லப்பா, எனக்கு பாம்பு கடிச்சிச்சேன்னு செம்பக கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்துச்சுப்பா. இப்ப பிரசாதம் கொடுப்பாளுங்க, அப்புறம் அல்வாவும் கொடுப்பாளுங்க. அது இல்லப்பா, வேற என்ன சொன்னால, ஐ லைக் யூண்ணா அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம்? லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே சொன்னாலே என்ன அர்த்தம்? எள்ளி எள்ளி தந்தாலே அப்படி அர்த்தம். ஆமா, அப்படின்னா காதல்னு அர்த்தம். கெட்ட வார்த்தையா? நல்ல வார்த்தைப்பா. நான் மாட்டு வண்டியில போய் எல்கேஜி பட்டமனம் சொல்றேன், நான் சொல்றேன் ஐ லைக் யூண்டா காதல்ல அர்த்தம். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே. சீக்கிரமா ஊத்து, அந்த பண்ணையரம வந்துட போகுது. இருடா, சூடு ஆற வேண்டாமா, சின்ன பிள்ளைங்க வாய் சுற்ற போகுது. பா செம்பகம், உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமாமா? இந்த கேப்ப கூட கெண்டதுக்குள்ள என்ன பாடா படுத்திட்டா போ. இந்தா இந்தாத்தா இந்தாமா. ராகி மால்ட் மாதிரி ரொம்ப டேஸ்டா இருக்கு வேலை மாதிரி எல்லாம் இல்ல, ராகி மால்ட்டே தான். என்ன டவுன்ல டப்பால கொடுப்பாங்க, நாங்க லோட்டால கொடுத்துருக்கோம். எல்லாம் இங்கிருந்து போறது இருக்கிறான். என்ன வேலைமா அப்படி பாக்குற? ஒண்ணுமில்ல தாயி, பழைய தூசு கடல பட்டுருச்சு. குபேர குடும்பத்துல பிறந்துட்டு இந்த கூலிக்காரி கையால கூழ குடிக்கிறியே, நான் கொடுத்து வச்சவன். எல்லாரும் ஒண்ணுதான். ஏண்டி கூலிக்கார நாயே, என் பொண்ணு என்ன உன்ன மாதிரி அரை வயது கஞ்சி காலையிற அன்னாரம் காட்சி நினைச்சியா? குபேர பரம்பரடி வாடி. இந்த வருஷம் விளைச்சல் அமோகம், அதனால கல்யாணத்தை வச்சிட வேண்டியதுதான். என் கல்யாணத்துக்கு என்னையா அவசரம்? என்ன பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ணிட்டீங்க? உனக்கு எதிரா கல்யாணம் இப்பா? பின்ன யாருக்கு? செண்பகத்துக்கு. ஓஹோ, உன் கல்யாணத்தை பத்தி பேசுற அளவுக்கு வந்துட்டியா நீ? ஏயா, எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னு இந்த ஊர்ல எவனுக்குமே தெரிய மாட்டேங்குதே. எவனுக்கும் ஆத்திரப்படாதரா, முதல்ல செண்பகம் கல்யாணத்தை முடிப்போம், அப்புறம் உன் கல்யாணத்தை பத்தி பாப்போம். அப்போ செண்பகத்துக்கு மாப்பிள்ள இப்போதைக்கு முத்துக்கருப்பன் தான் வச்சுக்கய. அப்போ வச்சுக்கிறதா, கட்டி கொடுக்கறது இல்ல? அப்ப பண்ணிக்கங்க. ஏய் அசிங்கமா எல்லாம் பேசாத, பல்ல உடைச்சிருவேன். நான் அசிங்கமா பேசுறேன், அவ்வளவுதான். இந்த முத்துக்கருப்பு பையன் இந்த கரகாட்டுக்காரி வீட்டுக்கும் வெத்தலைக்காரி வீட்டுக்கும் முக்காடு போட்டு தெரியுது இருக்குதே, அதுதான் அசிங்கம். அவனுக்கு சம்பகமா? உங்களுக்கெல்லாம் ஆளை இடம் போட தெரியாத. ஏய், உன்னை ரொம்ப நாளா தெரிகிட்டு இருந்த, இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்ட. பாடி சின்னபாண்டி, சின்னபாண்டி வண்டி பட்டு வேலை திரும்ப கடத்திட்டு போறான். சீக்கிரம் போய் அவனை அடிச்சு காப்பாத்துறா, போடா சீக்கிரம். Thank you.
ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன். எங்க வீட்டு பொண்ணை பார்த்து ஜொல்லா உரைக்கிறா. ஏந்திரி 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 போடா. என்ன மாமா இது, இப்படி காட்டு மிராண்டி தரமா நடந்துக்கிறீங்க? உன் மேல ஒரு துரும்பு கூட பட விட மாட்டேன் செம்பகம். ஆனா என்ன தவிர உன்னை எவனாவது துணை நினைச்சா அவன் உடம்புல உயிர் இருக்காது, புரிஞ்சுக்க. மொத்தத்துல உங்க பரட்டத்தல முரட்டு குணம் எதுவுமே எனக்கு பிடிக்கல. நான் உன் முறை மாமன். முறை மாமன் தான், ஆனா முறை தெரியாத மாமன். பாத்தீங்களா மாமா? பார்த்தனே மாப்பிள, கையில விளக்கண்டைய தடவிக்கிட்டு விலாங்க மீனை பிடிக்க பாக்குறேன், அது நழுவிட்டு தானே போகும். என்ன பண்டி மெதுவா நடந்து வர என்ன
செம்பகா. சின்னப்பாடி சின்னப்பாடி, மணி நேரம் வரவங்க எழுந்திரி. இதெல்லாம் யார் செஞ்ச வேலை? அது வந்துமா, சின்ன பண்டி தான் செண்பகை என் மனசுல இருக்குது. அது நாலு பேருக்கு தெரியற மாதிரி செவத்துல எழுதுன்னா நான் தான் எழுதுனேன். ஏண்டா பிச்சைக்கார நாயே, நீ கெட்ட கெட்டுக்கு லட்சாதிபதி பொண்ணு கேக்குதோ? நேரமா பார்த்து பேசுங்க, நான் செண்பகத்தை காதலிக்கிறேன், அதுவும் என் மேல உசுர வச்சிருக்கு. ஏண்டா அடுத்த வேலை கஞ்சிக்கே வக்கில்லாத நீ என் பொண்ணு மேல ஆசைப்படுறதுக்கு உனக்கு என்னடா யோகிதை இருக்கு? காதலிக்கிறதுல உன்ன யோகிதை வேணாங்க. மாட்டுக்காரன் படத்துல வாத்தியார் லவ் அடிக்கலையா, அந்த மாதிரி நம்ம லவ். உன்ன சொல்லி குத்த இல்லடா, கிடைக்கு இடம் கொடுத்தா படுக்க கொஞ்சம் பாய் கேட்ட கதையாயிடுச்சு. நான் அவர்கிட்ட போய் பேசிக்கிறேன். காலனாக்கு வக்கீலாத நாய் கனவு கண்டுகிட்டு இருக்கான். ஏன்னு கேட்டா நான் ஆசைப்பட்டதுல தப்பான்னு கேக்குறானே, அதான் என்னால் தாங்கிக்க முடியல. படிவு ஆத்திரப்படாத, ஒரு ஆம்பளை பொண்ணு பேர்ல ஆசைப்பட்டு கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கான்னா அதுல பொண்ணுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். வாய மூடுங்க. இந்த வடி வயித்துல பிறந்தவ அந்தஸ்தியும் கௌரவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டான். காதல் மனசுல வந்துருச்சுன்னா கௌரவம் காத்துல போயிடும், தெரியுமா உனக்கு? ஏதேது போற போக்க பார்த்தா நீங்களே அந்த பையனுக்கு சொல்லி கொடுப்பீங்க போல இருக்க. இத பாருங்க, அந்த அனாத கழுத ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கூடாது. என்னம்மா சத்தம்? செண்பகம், நான் சுத்தி வளைக்க விரும்பல, நேரடியா கேக்குறேன். சின்ன பாண்டிய நீ விரும்புறியா? டாடி வாட் எ ஜோக். என்னடி இது, நான் வயிறு எரிஞ்சு போய் நிக்கிறேன், நீ சிரிச்சிட்டு நிக்கிற. எனக்கு ஜோடி சேர்க்க வேற யாரும் உனக்கு கிடைக்கல, உன் பொண்ண என்னதான் நினைச்சிட்டு இருக்க நீ? அப்படி என்ன சின்ன பாண்டி சொன்ன மாதிரி? அப்பா சின்ன பாண்டி நான் விரும்புறேன், அவன் ஒரு பெகுலிங்கிறதுனால அவனோட பேசிட்டு இருக்கிறதுல சந்தோஷப்படுறேன். நல்ல ஜோக்கருங்கிறதுனால அவன் பாட்டு நான் ரசிக்கிறேன். நல்ல சிங்கருங்கிறதுனால மொத்தத்துல அவன் ஒரு சைல்டு, அவ்வளவுதான். நல்லத சொல்லி என் வயித்துல பால வாத்துட்டேன். என் தம்பி முத்து கருப்பா இருக்கும் போது இந்த வீட்டுக்கு வேற யாரு மாப்பிள்ளையா வர முடியும்? ஆமாக்கா, இந்த பார் சமகம் சின்ன வயசுல இருந்தே சேர்ந்து விளாண்டு வயசுக்கு வந்ததும் குச்சி கட்டி குடிசை போட்டு முறை மஞ்சனும் நான் தான், உன் கழுத்துல தாலி கட்ட போறோம் நான் தான். அதுதான் இல்ல, சின்ன பாண்டி ஏழை முட்டாள், இவர் பணக்கார முட்டாள். என் படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் ரெண்டு பேருமே பொருத்தம் இல்லாதவங்க. என்னடி சொன்ன? ஏய் அயோக்கிய பயல, வயசுக்கு வந்த பொண்ண கைய வாட நீட்டுற, வயசுக்கு வந்த பொண்ண உலகத்தை வளர்த்துட்டு என்ன தடுக்க பாக்குறீங்க? ஏய் கல்யாணங்கிறது அவ உரிமை, அதான் நடக்காது. மாமா நான் கட்ட தாலி தான் இவ கழுத்துல, இல்ல இவ கழுத்து இந்த நிலத்துல. அடச்சே நாய. ஏண்டி முறை மாப்பிளே வேண்டாட்ட, வேற யாரடி கடிக்க போற? என்னோட காலேஜ்ல படிச்சவர், புலிப்பட்டி ஜமீன்தார் பேர. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காய் சார்ப்பா. புலிப்பட்டி ஜமீன்தார் வாரிசு, ஒரே பைய, 18 பட்டிக்கும் அதிபதி. பூபதி, நம்ம அந்தஸ்துக்கு பெரிய எடுத்து பண்ணா பாத்துருக்கலாம், நீதான் அவசரப்பட்டுட்ட. செண்பகமே வேணும்னு சொல்ற. தான் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு விருப்பப்படலைனாலும் அவளை அடைய நினைக்கிறதானே உங்க புலிப்பட்டி ஜமீன் வகையாளர்களுக்கே வழக்கம். ஓ, நான் உன்னை சிறை எடுத்த கதையை சொல்றியா? நம்ம கல்யாணமாவது வாய் சண்டையோட முடிஞ்சு போச்சு. பூபதி கல்யாணத்துக்கு பூஞ்சோலக்காரனுங்க ஒத்துக்கலன்னா ஒரு பாரத போரே நடக்கும். பொண்ணு அவன் ரெடி பண்ணிட்டான், நாம தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவன் ஆசைப்படுற மாதிரி பொண்ணு ஆசைப்படணுமே. டாடி, செண்பகம் உண்மையிலேயே என்ன லவ் பண்றா, அவ மனசுலயும் முடிவுலயும் எந்த விதமான மாற்றமும் இல்ல. பொதுமக்களே, உங்களுக்கெல்லாம் என் அன்பு கலந்த வணக்கம். இப்ப நாங்க எங்கிருந்து வந்திருக்கோம் தெரியுமா? துபாயில இருந்து. என் பேரு துபாய் துக்காராம், இது என் மருமக ஜோதியின் பேரு. மேல சொல்லுமா? நாங்க ஏன் வந்திருக்கோம் தெரியுமா? சொன்னதானங்க தெரியும். எரியா ஊர்ல ரோசா பூ நிறைய கிடைக்கிறதால சென்ட் ஃபேக்டரி கட்ட போறோம். ஊரே மணக்க போகுது. என்ன மர என்னையா இந்த துண்டோட நிக்கிற? இருக்கிறதே ஒரு துண்டு தாங்க, மாத்திக்க வேற துண்டு இல்லைங்க. அப்படியா? நான் வேற ஒரு பேண்ட் தரேன், போட்டுக்கிறியா? கட்டிக்கிறேன். கட்டிக்கிறியா? ஆமாங்க, ஏற்கனவே மூணு கொண்டாட்டி கட்டி. மூணு கொண்டாட்டியா? ஆளை பாரு, பேண்ட் தரையா. நம்ம அவனுக்கு அளவுடு சீக்கிரம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, எங்கள் தலைவர் சொல்லித்தான. ரொம்ப
டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு சொல்லுங்க. செண்பகம், செண்பகம் டாக்டர், கைய புடிச்சு பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டீங்க. பொண்ணுக்கு என்னாச்சு சீக்கிரமா சொல்லுங்க. செண்பகம் கர்ப்பமா இருக்கு. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதீங்க. உங்க வார்த்தையில தான் இருக்கு என் பொண்ணோட வாழ்க்கை. சாரி சார், நான் உங்க குடும்ப டாக்டர், உண்மையை மறைக்க மாட்டேன். மேலும் என் தீர்மானத்துல தப்பே வராது. பூபதி அவசரப்பட்டியடா? இதுக்கு நான் காரணம் இல்லப்பா. பண்ணையார், நடந்து போன தவிர இனிமே மறைக்க முடியாது. இந்த அசிங்கத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என் பையன் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டான். டாடி, போட்டு தாம்பூலத்தை உள்ள முழுங்கி பழக்கம்லடா. நமக்கு துப்புன எச்சில எடுத்து முழுங்க சொல்ற, இந்த கல்யாணம் வேணண்டா. தர்மராஜ பூபதி, அவசரப்பட்டு அசிங்கமா பேசாதீங்க. உன் பொண்ணு நடத்தைய விட நான் பேசுறது அசிங்கம் இல்லையா? சந்து சிரிச்சவள சாந்தி முகத்துக்கு கூப்பிட, புலிப்பட்டி அவனு இடிச்சவா இல்ல. சின்ன வீடு வச்சுக்கிறது புலிப்பட்டி ஜமீனுக்கு பெருமை. சின்ன வீடு சொந்த வீடுன்னா நமக்கு தாண்டா கேவலம். நீங்களும் உங்க கல்யாணம். இந்த செண்பகத்தை உன்ன மாதிரி ஆழவும் பிடிச்சவன் தாண்டி நினைச்சேன், ஆனா எதுக்கும் துணிஞ்சவன் இப்ப தாண்டி தெரியுது. அடி பாவி, வழக்க தெரியாம வளர்த்து என் குடும்ப மான மரியாதை எல்லாம் கெடுத்துட்டேடி. ஐயோ, இனி நான் எப்படி உயிர் வாழ்வேன்? ஐயோ ஐயோ ஐயோ. டே செண்பகம் நம்ம குடும்பத்து பொண்ணுடா. அவ கலங்கப்பட்டு வந்து நிக்கிறா. நீ தான் அவ கழுத்துல தாலியை கட்டி இந்த குடும்பத்து மானத்தை காப்பாத்தணும். கெட்டு போன ஓம் பொண்ணா ஏன் தெரியல கட்ட பாக்குறியா? ஆனா முட்டாள் இல்ல. தம்பி, காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன், காரியாவற வரைக்கும் காலை பிடிப்பா, இல்லனா கழுத்த எல்லாம் பிடிப்பா. ஆளை இத்த முட்டை பிடிவியா? சின்ன பாண்டி, பண்டையார் மேல போனவரு கதவு பூட்டிட்டாரு, என்னன்னு பாரு. பாண்டி, இவ்வளவு கேவலத்துக்கு அப்புறமும் நான் உயிர் வாழமாடா. இனிமே அவளை எவன்டா கட்டிக்குவான்? சின்ன பாண்டி, சின்ன பாண்டி, இந்த குடும்பத்து மானமும் போக கூடாது. ஐயா உயிரையும் காப்பாத்தணும். ஐயா, நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். சொல்லுடா. செண்பக வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் தான் தகப்பேன். சின்ன பாண்டி, என்னடா சொல்ற? ஆமா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. பாண்டி, செண்பகம் கழுத்துல நீ தான் தாலி கட்டணும். நீ தான் தாலி கட்டணும். வாடா வாடா, உட்கார உட்கார. ஐயா, தாலி எடுத்து கூட, தாலிய கட்டா கட்டா, தாலிய கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல கட்டி மேல. சொன்னேன் அழுகிற குழந்தைக்கு பால் குடுக்கிறதுக்கு பேரு பாசம், விஷத்தை கொடுத்தா அதுக்கு பேர் மோசம். இனிமே என் முகத்துல முடிக்காத, போயிடு, போற வெளியே. சின்ன பாண்டி, என்னம்மா இதெல்லாம், ஏன் இப்படி நடந்துக்கிற? இது என்னப்பா, இந்த தகுதி இல்லாத ஒருத்தர் எனக்கு புருஷன் ஆக்கிட்டீங்களே. படிச்ச எனக்கு இந்த பட்டிக்காட்டத்தை பாப்பிளையா? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தினவன்.
உன் கழுத்துல தாலி கட்டின புருஷம்மா. அவன் கட்டினது தாலி கயிறு இல்லப்பா, என் கழுத்துக்கு போட்ட தூக்க கயிறு. இரு துருவம் இணையவும் முடியாது, இவனோட சேர்ந்து வாழவும் முடியாது. மாமா வர வர நீ சரியா சோறே சாப்பிட மாட்டேங்கிற, உடம்புல எலும்பே தெரிய மாட்டேங்குது, எழைச்சு போயிட்ட. நான் ஊட்டி விடட்டுமா? இவன் எழைச்சு போயிட்டானா? அங்க பாரு, கோயில் குளம் மாதிரி சோத்த வெட்டி அதுல சாம்பார ருப்பி ஜலக்கிரீட பண்ணிக்கிட்டு இருக்கான். யோ, சும்மா சொல்லக்கூடாது. நம்ம பொண்டாட்டி எது? சரி, ஓ பொண்டாட்டி வச்சுக்க, ஏன் சொல்லி தொலையண்டா. சாம்பார் நல்லா வச்சிருக்கான். அடப்பாவி, எங்க நீ ஊரை விட்டு ஓடிட்டா என் முதலிரவு நடக்காதோன்னு பயந்து உன்னை தாஜா பண்ணி சோறு போட்டுக்கிட்டு இருக்கிற. நீ திங்கறது இல்லாம உன் கடையில வேலை செய்யற அந்த குட்டியானையும் கூட்டிட்டு வந்துட்டேன். அவ என்னமா துண்டுறா? நான் சாயங்காட்சி வித்த காசெல்லாம் இப்படி சாம்பாரும் ரசமா கரைஞ்சுகிட்டே இருக்குது. பாப்பா, போய் வெத்தல கெடுத்து வா, சீக்கிரம் சீக்கிரம் வா. இவன் மிரட்டுறான். ஐயா, தாம்பூலம் தரிக்கிறீங்களா? பாப்பா, அந்த பாய போடு. எது? நான் மட்டும் தனியா போய் படுக்க போறியா? அப்பாடா, இங்க பாருங்க வடிவம்மா, உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. உங்க பொண்ணு எந்த வகையிலயும் கன்னித்தன்மை இழக்கல. அப்படி இருக்க எப்படி கர்ப்பமா இருக்க முடியும்? அப்படின்னா மணவர் இல்ல வாந்தி எடுத்தது, எங்க குடும்ப டாக்டர் சொன்னது. உங்க பொண்ணு மணவரைக்கு வரத்துக்கு முன்னாடி மயக்க மருந்து கொடுத்துருக்கணும். அதோட ரியாக்ஷன் தான் இது. அது மட்டும் இல்லம்மா, அப்படி சொன்ன உங்க குடும்ப டாக்டர் ஏதோ நிர்பந்தத்தால சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது அத்தனையும் பொய். என் மக புனிதமானவன் டாக்டரே சொல்லிட்டாங்க. இது அத்தனையும் அந்த பய ஆடின நாடகம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கும் மேலே அந்த மோசக்காரனை மருமகனா ஏத்துக்க சொல்றீங்களா? சின்ன பாட்டி குழந்தை மாதிரி அவன் மேலேயே அபாண்டமா பழிச்சு மத்தற. உன் மக கெட்டு போயிட்டாளேன்னு நினைச்சு அவளை கட்டிக்க போறேன்னு காத்திருந்தானே உன் தம்பி, அவனும் கைவிட்டுட்டு போயிட்டான். காதலிச்ச கைப்பிடிக்கிறேன்னு வந்து சொன்னானே புலிப்பட்டி ஜமீன், அவனும் உதறி தள்ளிட்டு ஓடிட்டான். நம்ம குடும்பமான கெட்டு போயிடக்கூடாதேன்னு நினைச்சு சின்னப்பாண்டி உன் மக கழுத்துல தாலி கட்டினானே அந்த நல்ல மனசுக்காரன், அவளை பத்தி அடி கேவலமா பேசுற. உன் நாக்கு அழுகி போயிடும், அழுகி போயிடும். கட்டின பொண்டாட்டிய விட பெத்த பொண்ணை விட கால சுத்தின பாம்பா மாறிட்டானே அந்த பையன் உங்களுக்கு முக்கியமா போயிட்டானா? இனிமே அந்த பையன் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அதுதான் நடக்காது. இனிமே இந்த வீடு சின்ன பாண்டியோட வீடு. என்ன உளறீங்க? இது எல்லாமே என் காலத்துல சம்பாதிச்ச சொத்து. என்னைக்கு செண்பகத்துல சின்ன பாண்டி தாலி கட்டினானோ அன்னைக்கே இந்த பண்ணைக்கு வாரிசு ஆயிட்டான். இந்த பாரு உயில். என்னடி தாய் மகளு புளிக்கிறீங்க? இனிமே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அவனைத்தான் கேட்கணும். வெளிய போங்கன்னு சொன்னா போயிடணும். ஐயோ ஐயோ, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய வளர்த்த கதை ஆயிடுச்சே. பிச்சு எடுக்க வந்த நாய் இந்த பண்ணுக்கே வாரிசு ஆயிட்டானே. இனிமே என் பொண்ணுக்கும் எனக்கு இங்க என்ன வேலை? ஆமாடி செண்பகம், நாம ஏமாந்துட்டோம்டி, நாம ஏமாந்துட்டோமே. இந்த மனுஷன் இப்படியா செய்வாரு? பெரியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வாடா வா, ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சு என் குடும்பத்துக்கே ஒலை வச்சுட்டேடா. ஏ வடிவே, அடிச்சுட்டு போறவன் கடிச்சிட்டு கொடுக்கற எச்சிய கூட வாங்கி சாப்பிட வேண்டியவன், அவனை மாத்திரம் துரோகின்னு சொல்லாத. கட்டிக்கிற துணியை கூட பெட்டிக்குள் வச்சு பழக்கம் இல்லையே. உங்க சொத்துக்கு நான் ஏன் ஆசைப்பட போறேன்? அடடடடா, நல்லா நடிக்க தெரிஞ்சு வச்சிருக்க. அப்பம் பேர் தெரியாத நாயே. இருபது வருஷ வாழ்க்கையில் முதல் தடவையா என்ன கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு உங்களை மாத்திட்டானே. இனிமே ஒரு நிமிஷம் கூட நாங்க இங்க இருக்க மாட்டோம். பாடி போலாம். இருங்க இருங்க, யாரும் போவனா? அத கொடுங்க. சின்ன பாட்டி, என்னடா இப்படி பண்ணிட்ட? ஆமாங்க ஐயா, பெத்தவ யாருன்னே தெரியாத அநாத பையன். எனக்கு இவ்வளவு பேர் எடுத்து உறவு கூடாதுங்க ஐயா. கலகம் தான் ஐயா கோபுரத்தில் இருக்கணும், கலகம் என்னைக்கும் குடிச்சல் தான் இருக்கணும் சொல்லுவாங்க. இந்த குடும்பம் பிரிஞ்சதுக்கு நான் காரணமா இருக்கவேனா? நான் போறேன். சின்ன பாட்டி வேணாங்க, நான் போறேன். போட, அப்ப தாய் இவளுக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியும். இப்ப நான் போறேன்.
ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், மறுபடியும் நான் இந்த ஊருக்குள்ள வரும்போது நீங்களே ஓடி வந்து என்ன வரவேற்கல. நான் சின்ன பண்ணி இல்ல. சின்ன பாண்டி சொன்ன கேளுப்பா, பண்ணியார் குடும்பம் தான் விரோதி, நான் நாங்களமா விரோதி, நீ ஊரை விட்டு போக கூடாது. ஆமா ஏப்பா சின்ன பாண்டி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? என்ன ஊரை விட்டு போகுதாம? அத தாண்டா மாமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியா அண்ணே, எங்களை விட்டு நீங்க மட்டும் ஊருக்கு போறீங்களா? நாங்களும் உங்க கூட வந்துடுறேன்னு, எங்களை விட்டு போகாதீங்கண்ணே. போங்கடா, நான் ஏழைங்கிற ஒரே காரணத்துக்காக பண்ணையாரமா என்ன மாப்பிள்ளை ஏதுக்க மாட்டேங்கிறாங்க. நான் பட்டணத்துக்கு போய் ஜெயிச்சு பணக்காரனா தான் இந்த ஊருக்குள்ள வருவேன். பணக்காரன் மட்டும் எனக்கு அப்புறம் தான் பிறக்கும் போதே எல்லாரும் விருங்கையோட தான் பிறக்காங்க. ஆமாப்பா, வசதி இல்லாதவன் மரத்தடியில் உட்காந்து மங்காத்தாடுறான், வசதி உள்ளவன் கிளப்ல உட்காந்து மூணு சீட் ஆடுறான், ஓப்பன் ஜோக்கர் எடுத்து ஆடினவன் எல்லாம் வீட்டை வித்திருக்கான். வாழ்க்கைங்கிறதே ஒரு சூதாட்டம் மாதிரி. மங்காத்தாடி மகளை தோத்துப்பிட்டு இங்க தத்துவமாட பேசுற, போடா போடா. ஏப்பா நான் ஒரு தத்துவம் சொல்றேன், வாழ தெரிஞ்சவனுக்கு உலகமே காலடியிலப்பா. இங்க இருந்து சாதனை பண்ண அப்படிங்கிற ரெண்டுல ஒண்ணு இந்த ஊர்ல இருந்து பாத்துறேன். இப்பதான் உங்க திறமையெல்லாம் காட்டுவீங்களே. பெரியோர்களே, தாய்மார்களே, தோழர்களே, நண்பர்களே, உடன் பிறப்புகளே, ரத்தத்தின் ரத்தங்களே. அண்ணே இது கட்சி வெட்டிக்கல. சும்மா ஐயா, எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லி வைப்போம், ஏதாவது ஒரு கட்சியில இருந்து வாரிசு கிடைக்காமல போயிரும். நண்பர்களே, இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, என்னுடைய சொத்துக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்க வந்திருக்கேன். எப்படி வாரிசை தேர்ந்தெடுக்கிறதுனா, அந்த காலத்துல யான தும்பிக்கையில மாலையை கொடுத்து வாரிசை தேர்ந்தெடுப்பாங்க. அது மன்னர் காலம். நான் மன்னன் இல்ல, நாடோடி மன்னன். அதனால குரங்கு கையில பூமாலையை கொடுத்து வாரிசை தேர்ந்தெடுக்க போறேன். ஏனா குரங்கு கையில பூமாலையை கொடுத்தன்னா, குரங்கில இருந்து பிறந்தவன் தான் மானிதான். நானே உங்க அம்மா கிட்ட கேளு, இல்லையா நீ பிறந்த ஆஸ்பத்திரியில கேளு. ஏயா அங்கெல்லாம் கேக்குறத விட்டுட்டு இங்க வந்து ஏயா பின்னால குத்துது குடையுதுன்னு உயிரை வாங்குறீங்க. இங்க என்ன கல்யாணமா நடக்குது? ஏயா கட்டி மேல வாசிக்க சொன்ன, சும்மா இருந்ததா? அதனால வாசிக்க சொன்னேன். சும்மா இருந்தா வாசிக்கிறதா? இவர் வாய் கூட சும்மா தான் இருக்கு, மடிச்சு வச்சுக்கிட்டு சும்மா இல்ல. இனிமே கட்டி மேல மேல வாசிக்காதீங்கயா. முடிச்சிடுறதா? எவ்வளவு வாசிக்கிறீங்களா? சும்மா இருங்கய்யா. ஆகவே